இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்காசை சீரியலில் ஸ்ருதி அண்ட் ரவி இவங்களுடைய காதல் கதை வந்து ஆரம்பத்துலேருந்தே நமக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் முதல்ல இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ருதியுடைய கேரக்டர் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ரிஜெக்ஷன் அவர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சிட்டோம்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக பிடிச்சிடணும் அந்த மாதிரி குணம் இருக்கிறத தாண்டி அவங்க பல சமயங்களில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்திருக்காங்க. அதே சமயத்தில் அவங்களோட வழியில் யாரும் குறுக்க வரத அவங்க சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறத பல விஷயங்களை காமிச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து சீதாட்ட பேசும்போது கூட வந்து லைட்டாக ஒரு பொறாமத்தை எட்டி பார்த்துச்சு, ஒரு பொசசிவ்னஸ் எட்டி பார்த்துச்சு. இதை வளர்க்குற மாதிரி விஷயங்கள் அடுத்து நடக்க போதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தபோது இவங்களுக்குள்ள இப்போ காதலாகி இப்போ வந்து ரெண்டு பேத்துக்கும் உண்மைகள்லாம் தெரிஞ்ச தன்னோட அப்பா யாருங்கிற அப்பாக்கள் யார் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி தெரிஞ்சு அதில் வந்து அதை வந்து ஸ்ருதி ஒரு பொருட்டாகவே மதிக்காட்டியும் ரவி ஒரு குழப்பத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு வந்து இந்த வாசு, அதாவது ஸ்ருதியுடைய அப்பா வந்து இவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறார் அண்ணாமலைகிட்ட. அண்ணாமலை வந்து கொஞ்சம் பகுதியாக அங்கேருந்து எப்படி பதில் சொல்ல போகிறாங்கிறதான் கதையில் முக்கியமான விஷயமே இருக்கு. உங்க பையன் வச்சு வந்து வேணுனே வந்து என் பொண்ணை வந்து ஏமாத்தி வந்து லவ் பண்ண வைக்கலாம் பாக்குறீங்களா, என்ன என் சொத்தை அபகரிச்சுக்கலாம் பாக்குறீங்களா, பணம் வேணுங்கிறது அப்படி பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரியோ வழி வாங்கறதுக்கு அப்படி பண்றீங்களோ அப்படின்னு கேட்டா அண்ணாமலை மட்டும் வந்து இங்க வீட்டுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த பொண்ணு வேணாண்டா ரவி வேணான்றவாரு ஸ்ருதியை ஒரே நாள்ல வில்லியாக்கி அவங்க வந்து உங்களை அழிக்காம விடமாட்டேன்னா ஆகிற அளவுக்கு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலாக சூப்பரான ஒரு விஷயமா அண்ணாமலை கெத்தா அங்க மட்டும் போயிட்டு வந்து என் பையனுக்கு பிடிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கும் பிடிச்சிருக்குன்னா நீங்களும் நானும் நினச்சி ஒன்றும் தடுக்க முடியாது, அவங்களுக்கு பிடிச்சா அவங்க கட்டிக்கிட்டோம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேற அப்படிங்கிற மாதிரி கெத்தா சொல்லிட்டு வர இப்போ அவர் என்ன செய்யணும் தெரியாமல் இவர் முடிக்க அது கடைசியாக கல்யாணத்தை முடிச்சு உங்க வீட்டுக்கு வந்து விஜயாவுக்கு ஆப்பு வைக்கிற சூப்பர் மருமகளாக ஸ்ருதி இருந்தால் சூப்பராக தான் இருக்கும், அப்படிதான் கதை இன்னும் கொஞ்சம் நல்லாவும் போகும் வில்லின்னு சொல்லிட்டு வைக்காமல் உள்ள ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி கதையை கொண்டு போகிறது பெட்டராக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அண்ணாமலை வந்து நாளைக்கு என்ன சொல்லுவார், அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இனிமேல் என் பையன்கிட்ட பேச வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை அதெல்லாம் அவனுக்கு பிடிச்சா அவன் பேசுவான் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது வளர்ந்த பையன் அவன் வயசுக்கு வந்து நான் அதெல்லாம் அட்வைஸ் பண்ண முடியாது இந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போறாரா கெத்தாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு